உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எவரும் செய்யாத ஒரு மிக 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 சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது ஆச்சரியமாக இருக்கு, எப்படி அவரால் இப்படிலாம் சிந்திக்க முடியுது அப்படின்னு பலரும் ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன திட்டம்னா, விபத்துக்களில் நடக்கக்கூடிய விபத்துக்கள்லேருந்து அந்த இன்னுயிரை காப்பதற்கான ஒரு திட்டமாக இருக்குது. அந்த திட்டம் நினச்சி பார்த்தாலே ஒரு அது எந்த வகையில் பாராட்டுறதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய அபரிமிதமான திட்டம், எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய திட்டமாக இருக்குது. அது இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 அப்படின்னு தலைப்பு வச்சு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை இன்றைக்கி துவக்கி வச்சுருக்கிறாங்க. சென்னை அருகே உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் அந்த திட்டம் இன்றைக்கி துவங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துடைய நோக்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. இதை வந்து நம்ம கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை, இது நிச்சயமாக மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம். எவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்கட்டும், 5000 கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த திட்டம் வந்து பயன் கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே உயிருங்கிறது ஒன்று தான், அந்த உயிர் வந்து விலை மதிப்பற்ற உயிர், அதான் இன்னுயிருங்கிறார் பாருங்கள். அந்த உயிர் கூட இன்னுயிர்னா என்ன, இனிமையான உயிர். அந்த உயிரை வந்து காப்பாற்றணும், அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை காப்பாற்றுறது தான் நம்ம கடமைன்னு சிந்திச்சிருக்காருல முதலமைச்சர் MK ஸ்டாலின். முதல் அவருக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம், பாராட்டுக்களை சொல்லிடுவோம். சரி, இந்த திட்டம் யாருக்கு, ஏழை மக்களுக்கா, நடுத்தர மக்களுக்கா, பணக்காரருக்கா, வழிப்போக்கருக்கா, தமிழ்நாட்டுக்காரனுக்கா, இந்தியா அதுவே இல்லைங்க. என்ன சொல்லிட்டாரு, எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும், மிக ஏழையாக இருக்கட்டும், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், வணிகராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்காரராக இருக்கட்டும், ஆந்திராக்காரராக இருக்கட்டும், மகாராஷ்டிராக்காரராக இருக்கட்டும், ஏன் வெளிநாட்டில் வந்திருக்க அரபு நாட்டுக்காரராக இருக்கட்டும், அமெரிக்காக்காரராக இருக்கட்டும், எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு உசுறு. அந்த உசுறு வந்து ஒரு விபத்தில் மாட்டுச்சுன்னா அதை வந்து உடனடியாக காப்பாற்றணும், அதுக்கு என்ன செய்யலான்னு சிந்திச்சு தான் இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்காரு. இது வந்து யாருடைய சிந்தனையிலுமே வராத திட்டம், அபூர்வமான திட்டம். சரி, அப்படி என்ன அவர் சிந்திச்சிருக்காரு, சில நிமிடம் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. இது கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை, தயவுசெய்து உங்களுடைய உறவுகள், குடும்பத்தார், நண்பர்கள், பொதுமக்கள், விவசாயிகள், கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் இதை பார்க்குற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு உதவியாக இருக்கலாம், பார்க்குறவங்களால அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். தயவுசெய்து இதை வந்து உதவும் எண்ணத்தோடு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஒரு அது ரொம்ப முக்கியம். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த திட்டம் வந்து இப்போ உதாரணமாக எடுத்தீங்களா, ஒரு ஆக்சிடெண்ட் ரோட்டில் நடக்குது, ஒரு வாகனம் ஒருத்தர் மேலே மோதிருச்சுன்னா என்ன நடக்கும்னா, இப்போ உள்ள சூழ்நிலை உடனே போய் காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதிலே வந்து ஒரு சிலர் யோசனை பண்ணுவாங்க, 108 ஃபோன் பண்ணுவோமா, சரி நம்ம நம்பர்லேருந்து பண்ணோம்னா நம்மளை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்களோ அப்படின்னு இவர் பக்கத்தில் உள்ளவர் சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கன்னு அவர் அடுத்தால சொல்லுவார். இதெல்லாம் இயற்கையாக மனுஷனுக்கு வர்றது. சரி, அதெல்லாம் மீறி ஃபோன் பண்ணி வண்டி வர்றது தூக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ, யாராவது ஒரு ஆள் கூட தானே போகணும். அப்போ போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணுவாங்க, நீங்கள் போங்க, இல்லை நீங்கள் போங்க, இல்லை இப்படிலாம் நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதெல்லாம் மீறி யாராச்சும் ஒருத்தர் என்ன வந்தாலும் சரி கூட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க. கொண்டு போகணும்னா அங்கே 1008 கேள்வி, எப்படி நடந்துச்சு, எத்தனை மணிக்கு நடந்துச்சு, நீங்கள் அவருக்கு யார், நீங்கள் எப்படி அங்கே போனீங்க, இது எப்படி அவர் கேட்குற கேள்வியில் ஏண்டா அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள கழிச்சு கட்டுற மாதிரி தான் நினைப்பாங்க. இது நடந்து இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, அடிபட்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. இப்போ ஒருத்தர் ஒரு ஹைவேயில் இருக்கார், ஒருத்தர் அடிபட்டிருக்காரு, பார்வையில் ரொம்ப ஏழ்மையாக இருப்பார், பார்க்குறதுக்கே அவர் வந்து ஒரு பழைய செட்டை, கிழிஞ்சி செட்டை, ஒரு அழுக்கு அப்படியோட இருக்கலாம், ஒரு நொண்டி வாகனத்தில் போயிருப்பார், இல்லை நடந்து போயிருப்பார், அவர் ஒரு வாகனம் அடிச்சிருக்கோம். காப்பாற்ற போகிறாள் என்னென்னப்பார், இவரை நம்ம தூக்கிட்டு போய்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம்னா இதுக்கான செலவு எப்படி ஆகும், யார் பொறுப்பாகிறதுன்ட்டு என்ன பண்ணுவார், ஒருத்தர் அடிபடுறாருன்னு வச்சுங்க, உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுவார், 108 ஆம்புலன்ஸ் வரும், அவரெல்லாம் ஏற்றிடுறாருனே வச்சுக்குவோம், எங்கே போச்சுடுவார், பக்கத்தில் எங்கே பாருங்க, ஏன்னா பார்த்தா ஆளை பார்த்தா இன்னும் ஏழையாக தெரிவார். இவரை ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துனோம்னா அதுக்கு பணம் கட்டணும்ல, உதவ தான் செய்வாங்க, பணமாக கட்டுவாங்க. உடனே சொல்லுவார், அப்பா அந்த இடத்துல இருக்க, அந்த ஊரில் இருக்க அரசு மருத்துவமனை கொண்டு போம்பார். அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேர தூர பிரயாணத்தில் இருக்கும். கொண்டு போகிறதுக்குள்ளே இவருக்கு பிளட் லாஸ் ஆகி ஆள் மண்டையை போடுறதெல்லாம் நடக்குது, நடக்குதா இல்லையா? அதே சமயம் இந்த திட்டம் என்ன சொல்லுது, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, யார் அடிபட்டாலும் அது இன்னுயிர், அதை உடனே காப்பாற்றணும். அதுக்கு என்ன ஒரு புது திட்டத்தில் சொல்லியிருக்காரு, அடிபட்டுட்டாரா அந்த இடத்துல நிற்கிற ஆள் உடனே ஒரு ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், 104 அப்படி புதிய நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, உடனே அந்த வண்டி வரும், அதில் ஏற்றுங்க,
ஏத்தி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அஞ்சு போய் சேர்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. தனியார் ஆஸ்பத்திரினாலும் போய் சேருங்க. அது எவ்வளோ பெரிய மல்டிநேஷனல், அதாவது பல உலகத்தரம் வாய்ந்த வசதி உள்ள உயர்தரமான ஆஸ்பத்திரியெல்லாம் போய் சேர்த்துருங்க. காசை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு காசு செலவழிக்காதீங்க. நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா சேர்க்கிறவருக்கு நான் 5000 ரூபா ஊக்கத்தொகை பரிசு தர்றேன், செலவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றுற பொறுப்பு எனக்குன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க அந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின். சூப்பருங்க, சூப்பரோ சூப்பர் திட்டம் அது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உதவுறதுக்கு முன் வருவாங்க. தூக்கிட்டு போனவரை கேள்வி கேட்டே கொன்ன காலம் வேற, தூக்கிட்டு போறவருக்கு பரிசு கொடுத்து பாராட்டுற காலம் தான் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய காலம்னு சொல்லி இனி உலகமே பேசப்போகுது. அப்படி சொல்கிற அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த 48க்கு என்ன அர்த்தம், இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48, அதுக்கு என்ன திட்டம்னா, இப்போ ஒருத்தர் அடிபடுறாரு, அவரை உடனே என்ன பண்ண தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய மல்டி, அதாவது பல வசதி உள்ள பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சேர்த்துருங்க. அப்படி சேர்க்குறதுல என்ன பெனிஃபிட்டு, அடிபட்டவர் ஏழ்மையாக பணக்காரராக நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் செலவு போகுமே செலவு செலுத்தணுமேங்கிறதுக்காக 2 மணி நேரம் தூரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை கொண்டு போகிறல இவர் போய் சேர்ந்துருவார்ல, அப்படி வேண்டாம். 5 நிமிஷ தூரத்தில், 10 நிமிஷ தூரத்தில் எந்த இடத்துல பக்கத்தில் மிகப்பெரிய ஆஸ்பத்திரி இருக்கோ, அது அரசாங்க ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், தனியார் ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், எந்த ஆஸ்பத்திரி உடனே போய் சேர்த்துருங்க. இப்போ நம்ம பயண நேரம் மிச்சப்படுது. இதில் இன்னொரு வசதி என்னென்னா, இவரை தூக்கிட்டு போகிறப்பவே இந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்னுயிர் காப்பு திட்டம் நம்மை காக்க 48 ஒரு மெசேஜ் அடிச்சிருவாங்களாம். அந்த மெசேஜை அந்த பக்கத்தில் இருக்க 5 நிமிஷம் தூரம் 10 நிமிஷத்தூரத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துடும். உடனே அங்கே உள்ள டாக்டர்ஸு செவிலியர்ஸு அலர்ட் ஆயிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் செவிலியர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க போயிட்டு என்ன பண்ணணும், உள்ளே வந்தவரை நீ யார், எங்கே தூக்கிட்டு வந்த, எப்படி தூக்கிட்டு வந்த, உன் ஆதார் கார்டு என்ன, உன் ரேஷன் கார்டு என்ன, இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. உடனே அந்த பேஷண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்துச்சு என்ன நடந்து பார்ப்பாங்க, என்ன ஆக்சிடென்ட், மண்டையில் அடிபட்டிருக்கா, நெஞ்சில் அடிபட்டிருக்கா, கால் முடிஞ்சிருக்கா, கை முடிஞ்சு, உடனே அதுக்குள்ளே வைத்தியம் ஒரு ரூண்டு பார்த்துருவாங்க. அப்படி பார்க்குறது மூலயமா அவங்களுடைய அந்த இரத்த கசிவு பாதுகாக்கப்படும், அந்த உயிர் போகிற நிலையை வந்து முடிஞ்ச அளவு காப்பாற்றிடுவாங்க. இது இவர் கொண்டு போய் விட்டதுலேருந்து 48 மணி நேரம். பெரும்பாலும் இந்த விபத்துகளில் வந்து டாக்டர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் 24 மணி நேரம் போனால் தாங்க சொல்ல முடியும், எதுவாக இருந்தாலும் 48 மணி நேரம் போனால் தாங்க சொல்ல முடியும்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த 48 மணி நேரங்கிறது தான் பிரதானமான உயிர் காக்கக்கூடிய நேரம். அதில் வந்து எடுக்கிற முயற்சியெல்லாம் தீவிரமாக எடுத்து நல்ல மருத்துவம் கொடுத்துட்டா இறப்பு வீதத்தை குறைச்சிடலாங்கிறதா முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய அந்த கவனத்தில் வந்த செய்தியாக இப்போ இருக்கு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, எடுத்தோடனே மேட்ச் நல்ல பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துட்டாங்கல்ல, முதலமைச்சர் தான் சொல்லிட்டாரு, நீங்கள் செஞ்சப்பா என்ன செலவாக இருந்தாலும் அரசாங்கம் காசு கொடுக்குங்கிறதால அந்த ஆஸ்பத்திரி என்ன பண்ணுவார், கொண்டு போன பேஷண்ட்டை வந்து ரேட்டு பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அதை அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. ECG எடுக்கணுமா, எக்கோ எடுக்கணுமா, அந்த பிரெயின் ஸ்கேன் எடுக்கணுமா, என்ன செய்யணுமோ அந்த ஆப்ரேஷனாக எல்லா வேலையும் அவங்க விரும்புன்னு பார்த்துருவாங்க. யார்ட்டையும் பேரம் பேசுறது ரேட்டு பேசுகிறதுக்கே வேலை இல்லை. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் லெவலில் பார்த்துருவாங்க, இந்த ஃபஸ்ட்லேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் என்ன செலவாச்சோ அந்த செலவை அரசாங்கம் ஏற்றுக்கிறோம், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி முதலமைச்சர் MK ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள், கூட்டிகிட்டு போனவர் மிக ஏழ்மையாக இருக்கலாம், அவர் வந்து இந்த திட்டம் இல்லாட்டி என்ன பண்ணுவார், எங்கே அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குன்னு போயிருப்பார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், பன்னோக்கு வசதி உள்ள பன்னாட்டு வசதி உள்ள ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா. இப்போ அவருக்கு 5 பைசா செலவு இல்லை, சரி 48 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ அவருக்கு என்ன பண்ணணும், ஒரு 4-5 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ அந்த கொண்டு போன பேஷண்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆளாக இருக்காருன்னு வச்சுங்க, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, குடும்பம் ரொம்ப நன்றிங்க, தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி 48 மணி நேரம் எங்களை இலவச வைத்தியம் பார்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி, மேற்கொண்டு வர வைத்திய செலவு நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி பார்ப்பாங்க, யாரும் வசதியாக உள்ளவங்க. சரி, வசதி இல்லை, என்ன பண்ணுவாங்க, நடுத்தரமான குடும்பம், அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அந்த 48 மணி நேரத்துக்கு பிறகு அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்ட அட்டை வச்சுருந்தாருன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லலாம், ஐயா ரொம்ப நன்றி, 48 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டீங்க, இனி வர்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த காப்பீடு திட்டத்தை மூலியமாக பாருங்கன்னா அதையும் அந்த தனியார் மருத்துவமனை பார்த்துருவாங்க. சரி, இது இல்லை, அதுக்கும் அவர்கிட்ட வழி இல்லை, காப்பீட்டு திட்டமும் இல்லை, தன்னுடைய பணத்தை செலவழிக்க வழி இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த மருத்துவமனையில் சொல்லி எங்களை வந்து பக்கத்தில் இருக்கிற நாங்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய்க்கிறோம், அப்போ 1 மணி தூரத்துலேயோ 2 மணி தூரத்துலேயோ இருக்கோ அரசு மருத்துவமனையில் அவங்க போய் ஜாயின் பண்ணி
தொடர்ந்து இலவசமாக வைத்தியம் பார்த்துக்கலாம். சரி, இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் இவங்க, இந்த 48 மணி நேரத்துக்கு பிறகு தூரத்தில் இருந்தாலும் அரசு மருத்துவமனை போய் பார்த்துக்கலாம். ஆக எந்த வகையிலுமே உயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்க 48 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக மக்களுக்கு பயன் கிடைக்குது. இதை வந்து ஆரம்ப கட்டமாக வந்து இன்றைக்கி துவக்கி வச்சிருக்கிறாரு. துவக்கி வச்ச முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு மக்கள்கிட்ட, இதுக்கு வந்து இதுவரைக்கும் 408 தனியார் மருத்துவமனைகள் முன் வந்திருக்காங்க, அது இல்லாமல் அரசு மருத்துவமனை இருக்குது, எல்லோரும் இனிமேல் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. நம்மளுக்கு அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக ரொம்ப அதிவேகத்தில் போயிட்டு யாரும் விபத்துக்கு ஆளாகாதீங்க, ஏன்னா நீங்கள் ஊனம் இல்லாமல் உங்கள் உயிர் காக்கப்படணும். அதனால் உழைப்பில் வேகத்தை காட்டுங்க, வாகனத்தில் வேகத்தை காட்டாதீங்க, பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு. அவருடைய வேண்டுகோள் மிக மிக நியாயமானது. ஒரு விபத்து பெரும்பாலும் மெயின் ரோடு பெரிய பெரிய ஹைவேயில் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க போயிட்டுருக்கிறப்ப அந்த கிராஸ் ரோட்டில் ஒரு ஆளு கவனிக்காமல் வருவாங்க, மோதலாம் என்ன ஆகும், கை போச்சு காலு போச்சு தலை போச்சுங்கிற சூழ்நிலையெல்லாம் வரும். கவனமாக பயணம் செய்யணும், எச்சரிக்கையாக பயணம் செய்யணும், நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதற்கெல்லாம் மீறி இந்த போர் ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்துலேருந்து அந்த மக்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எளிய முறையில் உள்ள இந்த திட்டத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டுக்காரர் மட்டும் இல்லை, ஒருவேளை நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக வந்திருக்கலாம், அவர் ஜப்பான்காரராக இருக்கலாம், அமெரிக்காக்காரராக இருந்தாலும் அவர்கிட்ட எந்த விதமான கேள்விகளும் கேட்காமல் உடனடியாக சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான திட்டத்தை அறிவிச்சிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து இன்றைக்கி எல்லா மக்களும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி வந்து இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க போகும், உலகம் முழுக்க பாராட்டுவாங்க, நம்ம இந்த சேனல் மூலியாகவும் பாராட்டோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து நம்ம இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை நான் முன்பே சொன்னது மாதிரி மறந்துடாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.